எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் காட்ஸ் ரோல் இன் அவர் லைஃப், நம் வாழ்க்கையில் இறைவனின் பங்கு. பாருங்களேன், பூமியில் வாழ்கிறவங்கள ரெண்டு டைப் மக்கள் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து எப்போ பார்த்தாலும் கோயில், பிரார்த்தனை இல்லை கடவுளோட ரிலேட்டடாக அப்படி வாழ்கிறவங்க ஒரு டைப்பு. இனி ஒரு டைப் எப்படி இருக்காங்கன்னா, கடவுளாவது பூதமாவது எல்லாம் நம்ம தான் பண்ணுறோம் அப்படி ஒரு மைண்ட் செட்டோட வாழக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்க. ஒரு முறை ஆதி சங்கரர் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாரு. அப்போ அங்கே ஒரு விவசாயி இந்த கேள்வி கேட்குறாரு, சுவாமி நீங்கள் இந்த விஷயம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருத்தங்க பயபக்தியாக சாமி கும்பிட்டு வாழ்கிறவங்க ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, இனி ஒருத்தர் கடவுளே இல்லை அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்க இருக்காங்க, இதில் எது சிறந்த மெத்தேடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பாதி சங்கர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இங்கே ஒரு நதி இருக்குல்ல, இது கடக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணு, நான் உனக்கு வந்து அவருடைய ஐடியா நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ வாங்க சாமின்னு கூப்பிட்டு போகிறேன், கொஞ்சம் நடக்க வைக்கிறேன், கொஞ்சம் போனால் ஒரு அந்த பேம்பூவில் அதிலான ஒரு பாலம் கட்டியிருக்காங்க, மூங்கில் பாலம் கட்டியிருக்காங்க. அதில் அவர் முன்னாடி நடக்கிறார், பின்னாடி சுவாமி நடக்கிறார். உங்களுக்கு தெரியும் அந்த மரத்தினாலான பாலம் எப்படி இருக்கும்னா, கீழே இருக்கும் சைடில் வந்து கைப்பிடிக்காக அதுவும் கம்பிலேயே இல்லை மூங்கில் கம்புகளே கட்டி வச்சுருப்பாங்க. இதில் இவங்க கடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணோம், இந்த சைடு இந்த சைடு பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. கடைசியாக அந்த கரையை தாண்டிடுறாங்க. கரையை தாண்டினவுடனே ஆதிசங்கரர் வந்து இந்த விவசாயிக்கு நன்றி சொல்கிறார், இந்த கடக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த விவசாயி சொல்கிறார், நான் என்ன ஹெல்ப் பண்ணேன், இந்த பிரிட்ஜு தானே உங்களை காப்பாற்றிச்சு, இந்த பிரிட்ஜு தானே உங்களை நடக்க ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு. அப்போ ஆதிசங்கருக்கு இந்த பிரிட்ஜு தான் ஹெல்ப் பண்ணிச்சான்னு, ஆமாம். அப்போ அந்த கைப்பிடி மாதிரி இருந்ததே அப்படின்னா, அது எதுக்குன்னா நம்ம சப்போஸ் நடந்து போகும்போது வழுக்கி விட்டுதுன்னா நம்ம தண்ணியில் விழாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சப்போர்ட்டு அப்படிலாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. அப்போ ஆதிசங்கர் சொல்கிறாரு, இதுதான் நீ கேட்ட கேள்விக்கான விடையும் கூட இதுதான். வாழ்க்கைன்றது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிற மாதிரி, பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய காலம். அதில் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் நடந்த மாதிரி, இந்த பிரிட்ஜில் நடக்கும்போது எங்கேயாவது எப்பாவது கால் வழுக்கி விட்டுடுச்சுன்னா நம்ம சப்போர்ட்டுக்கு என்ன பண்ண, டக்குனு இந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கைப்பிடி மாதிரி இருக்க இதில் பிடிச்சிக்கிறோம், கரெக்டா? அப்போது வாழ்க்கை அவங்கவுங்க தான் கடந்து போகணும், பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவங்கவுங்க தான் வாழ்ந்தாகணும். ஆனால் எப்பாவது வாழ்க்கையில் ஒரு தடங்கல்னு வரும்போது இறைவனோட பாதத்தை எப்படி நம்ம பற்றிக்கிறோமோ அதே மாதிரி இந்த ரெயிலிங்ஸ் பிடிச்சிக்கிறோம் இல்லையா, அந்த பிரிட்ஜோட பாலத்தினுடைய கைப்பிடிங்களை பிடிச்சிக்கிறோம் இல்லையா, அப்படி எப்படி பிடிச்சி நமக்கு சப்போர்ட் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இறைவனோட சப்போர்ட் எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஒரு டைப் மக்கள் என்ன, நான் தான் நடந்து போகிறேன் எல்லாம் என்னோடய திறமையில் தான் நடக்குதுன்னு நினைக்கிறவங்க ஒரு டைப் மக்கள். இனி ஒரு டைப் மக்கள் அதை கொஞ்சம் ஈஸியாக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போல்லாம் தான் டஃப்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ இறைவனுடைய இதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, இதை நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றோம். நம்ம ராஜயோகத்தை வந்ததுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, ஆத்மாவின் தந்தை என்ன சொல்கிறாருன்னா, அவர் எங்கே இருக்காருனா சாந்தி தாமத்தில் இருக்கார். நம்ம பூமியில் இருக்கோம், அதுக்கு மேலே சூட்சம வதனம்னு ஒரு உலகம் இருக்குது, அதுக்கு மேலே சாந்தி தாமம்னு ஒரு, அதுதான் ஆத்மாக்களின் உலகம். பரமாத்மா அவர் தான் நம்ம சிவன்னு சொல்கிறோம், உலகம் அவர் அல்லாஹ் ஜஹோவா காடுன்னு சொல்லுது. அவர் ஒளி புள்ளியாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறார், என்னோடய முக்கியமான கடமை, நான் என்னோடய முக்கியமான வேலை என்னென்னா, என் குழந்தைகள் உதவின்னு கேட்டால் ஓடி வர்றதுக்கு காத்துட்ருக்கேன்னு சொல்கிறார். அவர் சொல்கிற வேற ஒரு விஷயம் என்னென்னா, என்னை நம்பி நீங்கள் ஒரு ஸ்டெப்பு வைங்க, நான் 1000 ஸ்டெப்பு வச்சு வரேன். இந்த ஒரு ஸ்டெப்புன்றது நம்பிக்கையோடு வைக்கும்போது 1000 ஸ்டெப்போடு வரேன். அதனால தான் உலகத்தில் கொஞ்சம் பேர் அதை ஃபீல் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் ஃபீல் பண்ண மாட்டுறாங்க. யார் நம்பி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவிகள் கிடைக்குது, கிடைக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க. யார் அவரக்குறையா நீ இருக்கியா இல்லையா, இருந்தால் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி ஒருத்தர் கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி பேசுகிறவங்கெல்லாம் வந்து அதை அனுபவம் பண்ணாதனால அவர் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது அவங்களுக்கு. ஸோ யாரோட வாழ்க்கை ரொம்ப இனிக்கும்னா, அவங்க வாழ்க்கை பயணத்தின் கூட பரமாத்மாவே தோழனாக வச்சுக்கிறவங்க வாழ்க்கை ரொம்ப இனிக்கும். ஓகேவா? இப்போது ஒரு தகவல் இருக்குது, 2 நாளாக யூடியூப் வந்து ஒரு புது ரூல் போட்டிருக்காங்க. எந்த ஒரு யூடியூப் வீடியோ போட்டிங்கன்னா கூட அதில் வந்து நம்ம இப்படி சொல்லணும், இந்த வீடியோ குழந்தைகளும் பார்க்கலாம், இல்லை இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு புதுசாக போட்டிருக்காங்க.
இது எதில் ஒர்க் ஆகுதுன்னா யூடியூப் பீட்டான்ற வெர்ஷனில் தான் ஒர்க் ஆகுது. அப்படின்னா என்னென்னா நான் என் டெஸ்க்டாப்பில் தான் இந்த எடிட்டிங் வேலை எல்லாம் பண்ணுறேன். இந்த டெஸ்க்டாப் வந்து கொஞ்சம் பழைய இதுன்றதுனாலையும் கூகுளெலாம் பழைய வெர்ஷன் இருக்கிறதுனாலையும் இதில் சப்போர்ட் ஆக மாட்டேன். இப்போ எல்லாமே நான் என் மொபைலில் தான் பண்ண வேண்டியிருக்கேன். அது கூடிய சீக்கிரத்தில் ஒரு லேப்டாப் வாங்கினா தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இப்படி இருக்குது. ஓகே, நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? எல்லாம் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா? இல்லை பரமாத்மா உதவி என்கிட்ட இருக்கிறதுனா என் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.